அதான் சொல்றாரு பாருங்க, மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு இந்த வீட்டின்பத்தின் மீது விருப்பம் இருக்கணும். இந்த பிறவி கடல்ல கிடக்கிறது போதியா, நமக்கு இறைவன் திருவடியில் போய் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. அப்படி விரும்புவோருக்குத்தான் இந்த நூல். இந்த வீட்டின்பத்தின்பால் நாட்டம் இல்லாதவருக்கு இந்த நூலை சொல்லி என்னாக போகிறது? நீங்கள் இது என்னத்தை கேட்டு நாம் என்னக்கா பண்ண போகிறோம்? இது ஐயா என்னமோ எல்லாரும் போகிறாங்க, நானும் உட்காந்தேன் கேட்டால் வந்தேன் போகிறேன். நமக்கு எல்லாம் இப்போ அந்த வீட்டின்பத்தின் மேலாம் விருப்பம் இல்லை. அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் இந்த நூலை தொடர்ந்து படிக்கவோ கேட்கவோ வாய்ப்பு இருக்காது. அந்த விருப்பம் இருப்பவர்களுக்கு திருவருள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வாய்ப்பை வழங்கி கொண்டு இருப்பார். அதாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அதான் சொன்னார், எனவே ஞானியர்களின் நூலை படித்து அவற்றின் வழி வீடு வர விரும்புவோர்க்கு சிவபெருமானின் செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை அடையும் முறைமையை இங்கே வகுத்து கூறுகின்றோம். எனவே இப்போ சிவஞான சித்தியார் என்கிற இந்த நூல் யாருக்கு அப்படின்னு கேட்டால், வீடு பெற வேண்டும் என்று விரும்புகின்றவருக்கு இந்த நூல். அதுவும் நல்ல தவமுடையவர்கள், அவர்களை சிவபெருமான் தாமே அழைத்து கொள்வார். கொஞ்சம் தவம் குறைவாக இருக்குதுயா, எப்படியாவது நூல்களை படித்து உண்மையை தெரிஞ்சு நாமும் வீடு வேறு பெற வேண்டும் என்கிற வேட்கை உடையவர்களுக்காகவே இந்த நூல் அருளப்பட்டிருக்கிறது. எனவே பிரளயாகலருக்கு நூல் வேண்டியதில்லை, விஞ்ஞானகலருக்கு நூல் வேண்டியதில்லை, சகல வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்குத்தான் உபதேசம் வேண்டும். உபதேசம் பத்தாது, நூலும் வேண்டும். உபதேசம் நூலும் போகாது, இன்னும் நமக்கு வகுப்பு உரை போன்றவற்றெலாம் படித்து 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 தான் நம்ம மெல்ல மெல்லத்தான் தெளிவை நோக்கி செல்லுகிறோமே அன்றி, கேட்ட மாத்திரத்தில் படித்த மாத்திரத்தில் நமக்கு அந்த உண்மை விளங்குதல் என்பது இல்லை. இதான் நமக்கு. எனவே இந்த நூல் யாருக்குங்கிறத நூல் படிக்கும்போதே சொல்லிட்டார். எனவே இப்போ யாருக்கெல்லாம் வீட்டின்பத்தின் மீது விருப்பம் இருக்கிறதோ அவங்க மட்டும் வகுப்பு கேட்டால் போதும். இல்லையா எனக்கெல்லாம் வீட்டின்பத்து மேலெல்லாம் இன்னும் விருப்பம் வரல அப்படின்னா, மகிழ்ச்சி, நன்றி, நீங்கள் இதுவரை கேட்டதுக்கு மகிழ்ச்சி, வணக்கம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடலாம். ஏன், இது அவங்களுக்கு தான் இந்த நூல். நாம் போய் வீட்டின்பத்தின் மேலே அது வீடுன்னா என்னென்னு தெரியல, அது வேறு வீட்டின்பம்னா என்னென்னு வேறு சொல்கிறீங்க, இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஆகாதியா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நூல் அவங்களுக்கு தேவையை நிறைவு செய்து கொடுக்காது. ஏன்னா இது ஒரு அறிவு தேடல். நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கான விடையை எந்தெந்த நூலையோ படித்து பார்த்து இந்த நூல் நம்ம நினச்ச மாதிரி விடை சொல்லலை, இந்த நூல் அந்த விடை சொல்ல, இப்படியெல்லாம் படித்து படித்து பார்த்து போட்டு என்னையா நம்ம கேள்விக்கு ஒரு நூல் கூட விட தர மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கு பாருங்க, அவங்களுக்கு இந்த நூல் விடை தரும். ஏன், படித்து படித்து பார்த்து தேடி தேடி உண்மை விளங்கலையே உண்மை விளங்கலையேன்னு தவிச்சு கிடக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஏன், வெயிலில் சுற்றி வருபவர்களுக்கு இது நல்ல குளிர்ந்த நிழல் தருகின்ற மரம் போல பயன்படும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் பார்த்து கொள்ளலாம். இதான் இந்த செய்தி. எனவே தவம் உடையவர்களை தானே பரகதியில் துய்ப்பன், தவம் குறைவுடையவர்களுக்கு நூலை படித்து வீடு பெற வேண்டும் என்று விரும்புபவர்களுக்காகவே இந்த நூல் அருளப்படுகிறது என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. நீ அடுத்த பாட்டு அவையடக்கம். இந்த அவையடக்கம் என்பது இது பழைய காலத்து மரபுங்க. ஒரு நூல் செய்யணும் அப்படின்னா சபையோர்களை கண்டு வணங்கி இந்த மாதிரி நான் ஒரு நூல் செய்திருக்கிறேன், இந்த நூலை இந்த மன்றத்திலே கொண்டு வந்து கொடுக்குறேன், பெரியவங்கள்லாம் படித்து பார்த்துட்டு இதில் ஏதாவது ஐயம் அல்லது ஏதாவது நான் தவறாக குறித்திருந்தால் சுட்டி காட்டி என் பிழையை திருத்தி இந்த நூலை இந்த மன்றம் ஏற்க வேண்டும் என்று வேண்டுவது ஒரு மரபு. இதெல்லாம் பழைய காலங்கள் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா ஒரு புத்தகத்தை எழுதலாம், நீங்கள் வெளியிடலாம், யாருக்கும் தடை செய்வதற்கு உரிமை இல்லை. ஏன், பேச்சுரிமை, எழுத்துரிமை, உங்கள் மனசுக்கு தோணுதெல்லாம் எழுதலாம். ஏன் அந்த நூலை இப்படி எழுதியிருக்கிற, அந்த நூலை தடை செய்யலாமா அப்படின்னு கேட்டால்,
மேலே வரைக்கும் போனீங்கன்னா இது எழுத்துரிமை, எனவே நான் எழுதலாம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அது ஒருத்தரை பாதிக்குது, ஒரு சமூகத்தை பாதிக்கிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும், அவங்கவுங்க கருத்து சொல்லுவதுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு எங்கே போயிடும்? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனீங்கன்னா உங்கள் கருத்து அந்த என்ன ஆயிரும், இந்த புத்தகத்தை தடை செய்ய இயலாது. அப்படிலாம் இன்றைக்கி நிறைய நம்ம தமிழகத்தில் சமீப காலங்களில் எழுதப்பட்ட நூல்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தடை செய்யப்படாமல் தடை விலக்கப்பட்டு இருக்கிறது. அது உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்திருக்கும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. மாதூரு பாகன் என்ற ஒரு நூல், அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர பெருமானை மையமாக வைத்து கொண்டு ஒரு நூல் எழுதப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அந்த குல மக்கள் வழிபாடு செய்கின்ற முறை அதையெல்லாம் ஒரு வேறொரு வகையாக எழுதுனாங்க. அதுக்கெல்லாம் போராட்டம் நடந்தது, உண்ணாவிரதம் நடந்தது, கடையடைப்பு நடந்தது, எல்லாம் நடந்துச்சு. வழக்கு மன்றத்தில் போய் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த நூலை தடை செய்ய இயலாது, இது எழுத்துரிமை கருத்துரிமைன்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம காலத்தில் இப்படி இருக்கிறது, இந்த நூல் செய்த பெருமக்கள் காலத்தை அப்படின்னா இல்லை. அந்தந்த ஊரில் ஒரு புலவர் சபை இருக்கும், நூலை எழுதிட்டா கொண்டு புலவர் சபையில் கொடுக்கணும், அவங்க அதை படித்து பார்ப்பாங்க, நம்மளை பார்த்து நிறைய கேள்வி கேட்பேன், என்ன இந்த செய்யுளை இந்த யாப்பில் அமைத்திருக்கிறேன், இங்கே ஏன் எதுகை வரல, இங்கே ஏன் மோனை இல்லை, இங்கே என்ன தலை தட்டுது, இப்படி நிறைய கேள்வியெலாம் கேட்பாங்க. இந்த இடத்துல இந்த சொல்லுக்கு போல வேறு சொல் போட்டிருக்கலாமே, இது பொருள் மாறுபடுகிறதே அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் தக்க விளக்கம் சொல்லணும். இப்படி புலவர் கூட்டத்தில் ஒரு நூலை சொல்லி அவங்க அனுமதி கொடுத்தா தாங்க நூலை வெளியீட்டுக்கே வரும். இதெல்லாம் அப்படிப்பட்ட காலம். எனவே அந்த வகையில் இங்கே இந்த நூலை செய்கின்ற அருளந்தி சிவாச்சாரியார் சபையோரை வணங்கி நூல் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூற உணாததாகி நின்ற மற்றும் குறைவிலா அளவினாலும் கூற உணாததாகி நின்ற இறைவனார் கமலபாதம் இன்று யான் இயம்பும் ஆசை நிறைவினார் குணத்தோர்க்கு எல்லாம் நிறையினார் குணத்தோர்க்கு எல்லாம் நகையினை நிறுத்துமன்றே. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு, நான் இந்த நூலில் ஒரு பொருளை பற்றி பேசுகிறேன், நான் பேசுகிற பொருள் எது அப்படின்னு கேட்டால் சிவம். அந்த சிவம் எத்தகையது அப்படின்னு கேட்டால் நான் மறைகளாலும், அதான் மறையினால், அப்புறம் அயனால், அயன் நமக்கு தெரியும் பிரமன், அப்புறம் மால் திருமால், அப்புறம் அவரவருடைய மனம், நீங்கள் உங்கள் மனத்தினால் நினைந்தால் அந்த நினைப்புக்கு அப்பாற்பட்டவன் இறைவன், அதுதான் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. இப்போ மனத்தில் நம்ம நினைக்கிறதே மனசு தானையாக வச்சுருக்குறோம், நீங்கள் அந்த மனசுலேயே நினச்சா வரமாட்டான்னு சொன்னால் அப்புறம் இப்போ நான் எப்படி தான் அந்த சாமியை கும்பிட்றது, ஒரு கேள்வி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்கள் நெஞ்சில் அகப்பட மாட்டான். பெருமானே உன்னை காண வேண்டும் அருள் செய் என்று அவனருளால் நினைந்தால் அகப்படுவான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நான் பார்க்கிறேன் என்று தேடினால் அவன் கிடைக்க மாட்டான், அவன் அருளால் தேடினா அவன் கிடைப்பான். இப்போ நமக்கு நான் தேடுதல் என்பதற்கும் அறிவால் தேடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த நான் தேடுதல், நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என்று பார்ப்பதற்கும் அருளால் பார்ப்பதற்கும் வேறுபாடு உண்டு. அந்த பார்வை எப்போ வாய்க்கப் பெறுகிறதோ அன்னைக்கு நம்முள் அவனை காணலாம். அது வரைக்கும் இருக்கிறான் ஆனால் தெரிய மாட்டேங்கிறான். சில பேர்த்துக்கு இருக்கிறதே தெரியல. இப்போ நமக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, இருக்கிறார் சாமி இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேனுங்க, அதுவும் சந்தேகம்லாம் இல்லை. ஆனால் இந்த ஆள் நம்ம கண்ணுக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறாரு, இருக்கிறாரு இருக்கிறாருன்னு மட்டும்தான் உணர முடிகிறது, அதை காண முடிகிறதா இல்லை. ஏன் காண முடியல அப்படின்னா,
அந்த அறிவு அந்த பக்குவத்துக்கு இன்னும் போகல். எப்போ அந்த பக்குவம் வாய்க்கப் பெறுகிறதோ அப்போ அறிவுக்குள்ள அவன் இருப்பதை அவரவர்கள் உணரலாம். அடுத்தவங்களுக்கெல்லாம் காட்ட முடியாது. இங்கே பாருங்கள், என் அறிவுக்குள்ளே சாமி இருக்கிறார் பார்க்குறீங்களா, அப்போ அவனுக்கு காட்ட முடியுமா? நீங்கள் காட்டினாலும் அவரால் காண முடியாது. இதனடா ரொம்ப போச்சே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தெரிந்த வரலாறு தான், நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்ல போகிறதில்ல. ஞான சம்பந்த பெருந்தகை சிறுகாழி திருத்தலத்தில் போய் அந்த 3 ஆண்டு அது வரலாறுலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு குளக்கரையில் இருக்கிறார். அப்பா தண்ணிக்குள்ளே மூழ்கி அந்த ஜபம் செய்வதற்காக தண்ணிக்குள்ளே போயிட்டார். இவர் தந்தையை காணவில்லை என்று அழுகின்ற இந்த பிள்ளையார் கோயில் தோணி சிகரம் பார்த்து அழுகிறார். இப்போ அப்பாவை காணனா அப்பா தண்ணிக்குள்ளே மூழ்கினார் இல்லவா, அங்கெல்லாம் பார்த்து அழணும். அவர் அங்கே பார்த்து அழலை, அம்மே அப்பா அம்மே அப்பா அப்படின்னு தோணி சிகரம் பார்த்து அழுதார். உடனே பெருமான் பெருமாட்டியோடு ரெண்டு பேரும் வந்தாங்க. சுவாமி அம்மையை பார்த்தார், அந்த குழந்தைக்கு பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து ஊட்டு அப்படின்னார். எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குடைத்தருளி உன் அடிசில் என ஊட்டு என்று அண்ணல் அருள் செய்ய அம்மையும் பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து தங்க கிண்ணத்தில் வச்சு அப்படியே ஊட்டுனாங்க. ஒரு பால் சாப்பிட்டாரு, அந்த பசி தீர்ந்தது. அப்பா தண்ணியிலிருந்து மேலே எழுந்து வந்தார். அவர் பார்த்தோன்னே, யார் கொடுத்த எச்சில் பாலை நீ உண்டது, உனக்கு இதிட்டாரை காட்டு அப்படின்னு ஒரு கோல் எடுத்துக்கிட்டு அடிக்க போனார். கோயிலில் யாராவது ஒரு பால் கொடுத்தா வாங்கி சாப்பிட்றதா நீ அப்படின்னு கோபம் கொண்டு அடிப்பதற்கு கையை தூக்கி நிற்கிறாருங்க. அப்போ தான் அந்த குழந்தை அப்படியே கண்ணீர் பெருக்கோடு எம்மை இது செய்த பிரான் இவன் அப்படின்ச்சு. அந்த சொல் பாருங்க, சேக்கிழார் காட்டுகிற வார்த்தை எம்மை இது செய்த பிரான் அவன் அப்படின்னு சொல்லலை. இந்த அவன்னு சொன்னால் தூரமாக இருக்கிறான்னு அர்த்தம். எம்மை இது செய்த பிரான் இவன் பக்கத்தில், ஞான சம்பந்தருக்கு பக்கத்திலேயே அம்மையப்பராக ரெண்டு பேரும் நின்னாங்க. அப்பாவுக்கு காட்டுறார், இவர் தான்ப்பா கொடுத்தாரு, யாரா கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது, அப்பா இவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு இவர் காட்டுறாரு. அப்பா பார்க்குறாரு, அவர் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. என்னையா இது, ஞான சம்பந்தர் கண்ணுக்கு தெரியுது, அப்பா அம்மா கண்ணுக்கு தெரியலையே. ஏன், அவர் ஞானம் பெற்று விட்டார் எனவே அவர் கண்ணுக்கு தெரிந்தது, தந்தைக்கு அந்த ஞானம் இல்லை எனவே கண்ணில் தெரியல அவருக்கு. எங்க ஞான சம்பந்தரை பெற்றெடுத்துக்கிற அளவுக்கு தவம் செஞ்சிருக்கிறாரே அப்படின்னா, அவரை பெறுகிற தவம் தான் பெற்றிருக்கிறார், ஆனால் அவர் பெற்ற ஞானத்தை இவர் பெறலையே. எனவே அவருக்கு அந்த ஞானம் இருந்தது, சிவம் அவருக்கு காட்டியது, அவர் அப்பாவுக்கு காட்டினார், அப்பாவுக்கு தெரியல. இது ஒரு வரலாறு, இது திருஞான சம்பந்தர் வரலாற்றுக்குரிய நிகழ்வு. இதற்கு பிறகு ஒரு 10 வயது ஏறத்தாழ இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி, மறைக்காடு என்ற திருத்தலத்தில் அங்கே போய் இருக்கிறாங்க. அப்பர் சுவாமியோடு ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த கதவு திறக்கவும் அடைக்கவும் இரண்டு பேரும் பாடி அங்கே தங்கியிருக்கிற நாளில் திருவாய்மூருக்கு நாவுக்கரசு பெருமானை இறைவன் வா அப்படின்னு கூப்பிட்டார். கூட்ட மாத்திரத்தில் இவர் வாட்டுக்கு ஞான சம்பந்த பெருமான்கிட்ட போகிறேன்னு கூட சொல்லாமல் இவர் கிளம்பிட்டார். இவர் வாட்டு பாட்டை பாடிக்கிட்டே அவர் பின்னாடியே போயிட்டாருங்க. இவர் போவதை பார்த்த திருஞான சம்பந்த பெருமான் ஏன் அப்பர் ஒன்றும் சொல்லாமல் போகிறாருன்னு இவர் பின்னாடியே தொடர்ந்து அவர் பின்னாடி போயிட்டார். அந்த திருவாய்மூர் அப்படிங்கிற ஊர் வந்த பொழுது இவர் எந்த வடிவத்தை காட்டினாரோ அந்த வடிவத்தை மறைத்து கொண்டார். அங்கே கோயிலாக காட்டப்பட்ட இடமும் மறைஞ்சு போச்சு, ஒன்றுமே தெரியல. அப்படியே திகைத்து போய் நின்னா அப்பரே அப்படின்னு வந்து பின்னாடி நிற்கிறார். சுவாமி நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாரு, நீங்கள் பாடிட்டு போகும்போது உங்கள் பின்னாடியே வந்துட்டேன், எங்கே இப்படி வந்துட்டீங்கன்னாரு. இல்லை, அந்த பெருமான் வடிவம் காட்டி என்னை வா என்று அழைத்தார், எனவே நான் வந்துட்டேன், அவர் இங்கே தான் இருந்தார் காணலையே அப்படின்னார்.